இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவங்கள். ஆசாரியர்களே, இதை கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரே, செவி கொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நான் தண்டிப்பேன். எப்ராயீமை நான் அறிவேன். இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயீமே, இப்போது நீ சோரம் போனாயே. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயீமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அவர்களோடு யூதாவும் இடருண்டு விழுவான். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அவரை காணமாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்போதும் ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடே பட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய நியாய விசாரிப்பையும் தம்முடைய நியாய தீர்ப்பையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் சொல்லுகிறார். ஆசாரியர்களே, இதை கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரே, செவி கொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து சோரம் போய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் பாவத்தில் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை போலவே ஆசாரியரும் பாவம் செய்கிறார்கள். ராஜாவின் வீட்டாரும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் மிஸ்பாவிலே கண்ணியை போல இருக்கிறார்கள். தங்களுடைய பாவத்தின் வலைகளிலும் கண்ணிகளிலும் எல்லோரையும் விழ வைக்கிறார்கள். அவர்கள் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பாவ வலைகளில் இஸ்ரவேல் புத்திரர் சிக்கிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மற்றவர்களுக்கு மறைவாக கண்ணியையும் வலையையும் விரித்தாலும் அவர்களால் கர்த்தருக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. அவருக்கு சகலமும் பிரத்யட்சமாகவும் வெளிப்படையாகவும் தெரியும். எப்ராயீமே, நான் அறிவேன். இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயீமே, இப்போது நீ சோரம் போனாயே. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தரை அறியார்கள். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்தவில்லை. வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. விக்கிரகங்களை ஆராதிக்க வேண்டும் என்னும் மோகம் அவர்களுடைய மனதில் காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது மற்ற ஜனங்களையும் தங்களோடு சேர்த்து கொண்டு அவர்களையும் தங்களுடைய பாவங்களுக்கு பங்காளிகளாக்குகிறார்கள். அவர்கள் மிஸ்பாவிலே கண்ணியை வைக்கிறார்கள். தாபோரிலே வலைகளை விரிக்கிறார்கள். எல்லோரையும் பாவம் செய்ய வைக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கெட்டு போகிறார்கள். நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தண்டிப்பார். தங்களுடைய பாவமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் துர் ஆலோசனை பண்ணுகிறார்கள். வஞ்சனையான யோசனைகளை பின்னி பிணைக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் நெறி தவறி ஜீவிக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களை பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களை வதை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதித்து ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் சோரம் போய் இருக்கிறார்கள். மாம்ச இச்சைகளினால் அவர்கள் தங்களுடைய சரீரங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதித்து அவர்கள் தங்கள் சொந்த ஆத்மாக்களையும் தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சோரம் போய் இருக்கிறது. தேசம் முழுவதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக ஆராதனையில் முழுவதுமாய் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்னும் சிந்தனை அவர்களிடத்தில் சிறிதும் இல்லை. தங்களுடைய கிரியைகளை சீர்திருத்த வேண்டும் என்னும் எண்ணமும் விருப்பமும் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவி இல்லை. அவர்களிடத்தில் வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறது. வேசித்தனத்தின் ஆவி அவர்களை வேசித்தனம் பண்ண வைக்கிறது. அவர்களும் வேசித்தன ஆவிக்கு கீழ்ப்படிந்து விக்கிரகங்களை ஆராதித்து ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறார்கள்.
அவர்கள் முடிவு இல்லாமல் இலக்கு இல்லாமல் வேசித்தன ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய விசேஷித்த கிருபை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்மால் பாவத்தை விட்டு விலகி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவும் முடியாது. ஆனாலும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்னும் விருப்பமும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்னும் எண்ணமும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய விருப்பங்களும் எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரமாகவும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரமாகவும் சிந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தைகளை செயல்படுத்துவதற்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியும் ஒத்தாசையும் நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சி இடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயீமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விடுவார்கள். அவர்களோட யூதாவும் இடருண்டு விழுவான். இஸ்ரவேல் புத்திரர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் அகந்தையும் பெருமையும் காணப்படுகிறது. தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்னும் விருப்பம் அவர்களிடத்தில் சிறிதும் காணப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அவர்கள் பாவம் செய்வதை பார்த்து யூதாவின் மனுஷரும் அவர்களோடு கூட பாவம் செய்வார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவது போல யூதாவின் புத்திரரும் இடருண்டு விழுவார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்களுடைய முகத்திற்கு முன்பாக சாட்சியிடுகிறது. அவர்களுடைய விக்கிரக ஆராதனையில் ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் அதிகமாய் காணப்படுகிறது. ஒரு வேசி தன்னை அலங்கரிப்பது போல இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் விக்கிரக ஆராதனையை அலங்கரித்து எல்லா ஜனங்களையும் கவர்ந்திழுக்கிறார்கள். விக்கிரக ஆராதனையின் ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் கேளிக்கைகளும் கண்ணியைப் போலவும் விரிக்கப்பட்ட வலையைப் போலவும் இருக்கிறது. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆவரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள். நீதிமொழிகள் 7:10. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறார்கள். விக்கிரக ஆராதனை செய்வதற்காகவே தங்களுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்நிய பிள்ளைகளாகவே இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் விக்கிரக ஆராதனையில் பிள்ளைகளை பெற்றதினால் அவர்கள் அந்நிய பிள்ளைகளை பெறுகிறார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் தங்கள் குடும்பத்தாரையும் விக்கிரக ஆராதனையில் பங்கு பெற செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு விக்கிரக ஆராதனையின் வழிபாட்டு முறைமைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய துன்மார்க்கமான வழிகளில் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரரையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் தண்டிப்பார். இப்போதும் ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோட பட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் விக்கிரகங்களை ஆராதித்து சோரம் போய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. கர்த்தர் அவர்களோடு வழக்காட வருகிறார். அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வருகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தருக்கு அவர்கள் மீது கோபம் வந்திருக்கிறது. தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக வருகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் அகந்தையும் பெருமையும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயீமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் உண்டாகும். அவர்கள் தங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை தேடுவார்கள். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அவரை காண மாட்டார்கள். கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போய்விடுகிறார். அவர்கள் கர்த்தரை தேடும்படி போவார்கள் என்னும் வாக்கியம் யூதாவின் புத்திரரை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அவர்கள் இதற்கு முன்பு செய்தது போல தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் பண்டிகைகளை ஆசரிக்க எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு போவார்கள்.
ஆனால் அவர்களுடைய இருதயங்கள் அவர்களோடு கூட போகாது. அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகும். யூதாவின் புத்திரரிடத்தில் ஆடுகளும் மாடுகளும் இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் இருக்கிறது. நாம் கர்த்தரை தேடும் போது நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேட வேண்டும். அப்படி தேடினால்தான் நம்மால் கர்த்தரை கண்டுபிடிக்க முடியும். இல்லாவிட்டால் நம்மால் கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தருடைய கிருபையை நம்மால் கிரயத்திற்கு வாங்க முடியாது. நாம் 1000 ஆடுகளையும் 1000 மாடுகளையும் கர்த்தருக்கு கிரயமாக கொடுத்தாலும் அவருடைய கிருபையை நம்மால் கிரயத்திற்கு வாங்க முடியாது. உண்மையான மனதோடும் உண்மையான இருதயத்தோடும் நாம் கர்த்தரை தேடும்போது நாம் அவரை காண்போம். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் புத்திரரும் யூதாவின் புத்திரரும் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறார்கள். தங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு விரோதமாகவே வளர்க்கிறார்கள். இப்போதும் 1 மாதத்திற்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோட பட்சிக்கப்படுவார்கள். தங்கள் பங்குகளோட என்னும் வாக்கியத்திற்கு தங்கள் விக்கிரகங்களோட என்று பொருள். அவர்கள் கர்த்தரை தங்கள் பங்காக தெரிந்து கொள்ளாமல் அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் தங்கள் பங்காக தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் 1 மாதத்திற்குள்ளாக பட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பாவிகள் மீது சீக்கிரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வந்துவிடுகிறது. 1 மாதத்தில் ஏற்படும் அழிவை சீர்படுத்துவதற்கு பல வருஷங்களாகும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். இஸ்ரவேலும் எப்ராயீமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அவர்களோட யூதாவும் இடருண்டு விழுவான். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். 1 மாதத்துக்கு உள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோட பட்சிக்கப்படுவார்கள். தண்டிப்பின் நாளிலே எப்ராயீம் பாலாவான். அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல் ஊற்றுவேன். நான் எப்ராயீமுக்கு பொட்டரிப்பை போல் இருப்பேன். யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போல் இருப்பேன். நான் எப்ராயீமுக்கு சிங்கம் போல் இருப்பேன். யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போல இருப்பேன். நான் அவர்களை பீறிவிட்டு போய்விடுவேன். அவர்களை தப்புவிப்பார் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தேசமும் ராஜாவும் ஒரே மாதிரியாக பாவம் செய்திருக்கிறார்கள். ஓசியாவின் புஸ்தகத்தை இஸ்ரவேலுடைய பாவங்களின் பட்டியல் என்று அழைக்கலாம். தாபோர் எப்ராயீமில் இல்லை. இந்த பெயரின் பொருள் மேடு என்பதாகும். இந்த மேட்டின் மீது விக்கிரக ஆராதனையின் பலிபீடம் உள்ளது. இது மிஸ்பா என்று அழைக்கப்படுகிறது. இது இஸ்ரவேலருக்கு கண்ணியாயிற்று. எப்ராயீம் என்னும் பெயர் வடக்கு ராஜ்யத்தில் உள்ள 10 கோத்திரத்தாரை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுபோலவே தெற்கு ராஜ்யத்தை குறிப்பதற்கு யூதா என்னும் பெயரும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் எல்லாம் 1 மாதத்திற்குள் நிறைவேறும்.